ஜே அன்பழகன் ஜூன் 10, 1958 பிறந்துள்ளார். இவர் ஒரு தமிழக அரசியல்வாதியும் திரைப்பட தயாரிப்பாளரும் கூட. இவர் தமிழ்நாடு மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கட்சி சார்பாக சென்னை மாவட்டத்தின் பகுதியான தியாகராயர் நகர் தொகுதியில் 2001 நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். பின்னர் இக்கட்சி சார்பாக சேப்பாக்கம் திருவல்லிக்கணி தொகுதியில் 2011 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 14வது சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆனார். இதே தொகுதியில் 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் 2013 வெளிவந்த அமீரின் ஆதி பகவான் திரைப்படத்தின் தயாரிப்பாளராகவும் அதே ஆண்டு வெளிவந்த யாருடா மகேஷ் என்ற திரைப்படத்திற்கு விநியோகஸ்தராகவும் இருந்துள்ளார். திமுகவில் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் வாரிசுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியதை மாற்றிக்காட்ட முயன்றவர் மறைந்த ஜே அன்பழகன். தன் மகன் ராஜா அன்பழகனுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்க அனுமதிக்காதவர். 3 சட்டமன்ற உறுப்பினர், 15 திமுக மாவட்ட செயலாளராக பதவி வகித்தவர். தனது 62வது பிறந்த நாளை குடும்பத்தோடும் கழகத்தினரோடும் கொண்டாடும் இந்த நாளில் அவர் கொரோனாவின் தாக்கத்தால் இறப்பை சந்தித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா பெருந்தொற்றுக்கு பலியான முதல் சட்டமன்ற உறுப்பினர். மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தனது கட்சியின் நிலைப்பாட்டில் சமரசமின்றி குரல் கொடுத்தவர் திரு அன்பழகன். கட்சிக்குள்ளும் தன் கருத்துக்களை அழுத்தமாக பேசியவர். 1985 திமுகவின் தியாகராயர் நகர் பகுதி செயலாளராக இருந்த அன்பழகனின் தந்தை ஜெயராமன் உயிரிழந்ததை அடுத்து பகுதி செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் ஜே அன்பழகன். 1995 கல்லீரலில் கோளாறு ஏற்பட லண்டன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். அதிலிருந்து மீண்டு வந்தவர் 2001 சட்டமன்ற தேர்தலில் அப்போதைய தியாகராயர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். சட்டமன்றத்தில் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக நேருக்கு நேர் விவாதங்களில் பங்கெடுத்தவர். 2001 அதிமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வுக்கு எதிராக மறியல் போராட்டத்தை அறிவித்த ஜே அன்பழகனை போலீசார் கைது செய்தனர். அப்போது அன்பழகனை விடுவிக்க கோரி எழும்பூர் காவல் ஆணையர் அலுவலகம் முன்பு அமர்ந்து திமுக தலைவர் கருணாநிதியே மறியலில் ஈடுபட்டது பலரையும் ஆச்சரியப்படுத்தது. பிரச்சார வியூகர் பிரசாந்த் கிஷோர் திமுகவில் ஆதிக்கம் செலுத்துவதையும் கடுமையாக எதிர்த்தவர். ஜூன் 2, 2020 அன்று குரோம்பேட்டையில் உள்ள ரேலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனை செய்ததில் இவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தீவிர மூச்சு திணறல் மற்றும் கல்லீரல் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த அவருக்கு 80% பிராணவாயு செயற்கை சுவாச கருவியின் உதவியுடன் வழங்கப்பட்டு வந்தது. ஜூன் 10, 2020 அன்று மேலும் உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி காலை 8 அளவில் இவரது பிறந்த நாள் அன்றே காலமானார். சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தது இதுவே முதல் முறையாகும்.